உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னதான் நம்ம இப்போ அறிவியல்ல ரொம்பவே வளர்ந்துட்டாலும், நாகரீக வளர்ச்சி அடைந்தாலும், ஏன் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு திரும்ப வந்தாலுமே, சில மூட நம்பிக்கைகள் நம்மளை விட்டு இன்னும் போகாம இருக்கு. நம்மளால அதை மாத்திக்கவே முடியாது, இயற்கையாவே நமக்கு அது வந்துடும். உதாரணத்துக்கு, பூனை குறுக்க போனா அபசகுனம் அப்படின்னு கருதுறது. இந்த பூனை குறுக்க போச்சு அப்படின்னா அபசகுனம் அப்படிங்கிற விஷயம் உங்களை நிறைய பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இன்றளவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பூனை குறுக்க போச்சுன்னா போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, அதனால திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக கொஞ்சம் நேரம் செலவிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கு பின்னணி என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, காரணம் என்னன்னு தெரியுமா? முன்னாடிலாம் தெருவிளக்கு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி எங்கன்னா போகணும் அப்படின்னா மாட்டு வண்டியிலையோ இல்லை குதிரை வண்டியிலையோ தான் போவாங்க. ரொம்ப தூர பயணம் அப்படின்னா நிச்சயமாக இரவு பயணம் செய்கிற ஒரு சூழல் இருக்கும். அப்படி இரவு நேரத்தில் மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ பயணம் செய்யும்போது பூனை குறுக்க போகுது அப்படின்னா பூனையுடைய உருவம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பூனையுடைய கண்கள் மட்டும் நல்லா தெரியும். அந்த கண்களில் ஒரு ரேடியம் எஃபெக்ட் இருக்கும். பூனையுடைய உருவம் தெரியாமல் பூனையுடைய கண்கள் மட்டும் ஒரு ரேடியம் எஃபெக்டில் தெரியும். ஆனால் பூனையோட கண்கள் மட்டும் இப்படி இருக்காது. வனவிலங்குகள், புலி, சிங்கம், சிறுத்தை இதோட கண்களும் அதே மாதிரி தான் ரேடியம் எஃபெக்டில் தெரியும். அப்போ இந்த கண்ணை பார்த்துட்டு குதிரையோ இல்லை மாடோ வனவிலங்குன்னு நினச்சி பயந்துடுமா? அதனால் குதிரையோ மாடோ பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்கள் தெரியுது, பூனை குறுக்க போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா வண்டி ஓட்டுறவங்க கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கும் குதிரைக்கும் தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பயணத்தை தொடருவாங்களாம். இதுதான் உண்மையான இந்த நம்பிக்கையுடைய பின்னணி. அதனால் இனிமே நீங்கள் வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்க போச்சு அப்படின்னா அது வெறும் பூனை தான், நீங்கள் தாராளமாக எந்த வேலைக்கு போகிறீங்களோ தொடர்ந்து போகலாம். நீங்கள் பூனை குறுக்க போனால் அபசகுனம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி நம்ம எந்த தொழிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம மனசில் ஒரு குழப்பத்தோட ஒரு விஷயத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரவே தராது. ஆனால் தெளிந்த சிந்தனையோட ஒரு திருப்தியோட ஒரு செயலை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தான் தரும். இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.